கொரோனா வைரஸ் பட்டதும் ரசாயனம் பூசிய பாதுகாப்பு உடைய கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழகத்தில் இதுவரைக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை மூணாயிரத்து ஐநூத்தி உயர்ந்திருக்கு கொரோனாவுக்கு பலியானவங்களோட எண்ணிக்கை முப்பத்தொன்னா அதிகரிச்சிருக்கு ஆரம்பத்திலிருந்தே சென்னையில் கொரோனாவோட தாக்கம் அதிகமா இருந்துட்டு இருக்கு அரசும் தீவிர நடவடிக்கை எடுத்தாலும் கடந்த சில நாளாகவே நோய் தொற்று பரவ வேகம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு

அதுக்கு ஏதுவான ரசாயன நானோ துகளையும் இதை துணியில் பூசுறதுக்கான இயந்திரம் ரெண்டையுமே சென்னை ஐஐடியால ஒரு வர்த்தக நிறுவனம் மியூஸ் வியரபிள்ஸ் தயாரிச்சிருக்காங்க இதன் மூலமா தயாரிக்கப்படுற கவசங்கள் கொரோனா வைரஸை செயலிழக்க செய்யும்னு சென்னை ஐஐடி ஓட இன்குபேஷன் செல் தெரிவிச்சிருக்காங்க சென்னை ஐஐடியில இன்குபேஷன் செல்னு ஒரு பிரிவே இயங்கி வந்துட்டு ஐஐ டி படிச்சு முடிச்சுட்டு தொழில் முனைவோரா மாறதுக்கு இந்த அந்த வகையில் ஒரு வர்த்தக நிறுவனம் நவீன வைரஸ் தடுப்பு கவசங்களை தயாரிக்கிற துணியை தயாரிச்சிருக்காங்க இதுக்கு சென்னை ஐஐடியும் உறுதுணையா இருந்திருக்காங்க இந்த தொழில் நிறுவனம் இப்போ கொரோனா மாதிரியான வைரஸை செயலுக்கு செய்யற ரசாயன நானோ துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க வழக்கமா பாதுகாப்பு கவச உடை முகக்கவசம்லாம் அதுக்கான துணியில தான் தயாரிப்பாங்க ஆனால் ரசாயன நானோ துகள்கள் பூசிய துணியில் கவசங்கள் தயாரிக்கிறப்போ கொரோனா வைரஸை செயலுக்கு செஞ்சிடும் ஜவுளி தொழிற்சாலைகளில் நெய்யப்படுற துணியில் இந்த ரசாயனத்தை பூசறதுக்கான வசதியும் நவீன இயந்திரம் ஒன்றையும் இந்த தொழில் நிறுவனம் வடிவமைச்சிருக்காங்க கண்டுபிடிப்புகளும் இப்போ கொரோனா தடுப்புக்கு பெரித உதவிட்டு இந்த நானோ ரசாயன துகளில் பூசப்படுற துணியில் தயாரிக்கப்படுற கவசங்களை அறுபது முறை தண்ணியில் துவைச்சு மறுபடியும் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறமா ஜவுளித்துறையினரும் இதை மறுபடியும் மறுபயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் இந்த ரசாயன என் நைன்டி ஃபைவ் கவசம் அறுவை அப்போ பயன்படுத்துற கவசங்கள் பிபிஇ அதுக்கப்புறமா உணவை பார்சல் பண்ற பைங்கன்னு இன்னும் பலவற்றையும் இதுல தயாரிக்கலாம் இதனால கொரோனா வைரஸ் கண்டிப்பா செயல் எழுந்துடும் இது மட்டும் இல்லாம இந்த நவீன இயந்திரத்தின் மூலமா நானோ ரசாயன துகள்களை நூறு மீட்டர் கொண்ட துணியில கூட சில நிமிஷத்தில் பூசிடலாம் இதை பற்றி சென்னை ஐஐடி இன்குபேஷன் செல் பிரிவு நிர்வாக அதிகாரி டாக்டர் தாமஸ்வதி கோஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா நவீன நானோ ரசாயன துகள்கள் துணியில பூசினதுக்கு அப்புறமா அந்த துணியிலிருந்து என் நைன்டி ஃபைவ் கவசங்கள் இன்குபேஷன் பெட்டிகள் பரிசோதனைக்கான வென்டிலேட்டர்கள் ஆகியவற்றையும் தயாரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இதை எளிதாகவும் விரைவாகவும் எடுத்துகிட்டு போக முடியும் இதுக்கப்புறமா சென்னை ஐடிவோட இன்க்யூஷன் செல் பிரிவு தொடர்ந்து அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி சவாலான நேரங்களில் உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிருக்காங்க இதுக்கப்புறமா இது மாதிரி கவச உடைகள் தயாரிக்கிற இயந்திரங்கள் பல்வேறு ஜவுளி தொழிற்சாலையில் நிறுவப்படும்னு சொல்லியிருக்காங்க அதில் ரசாயன நானோ துகள்கள் பூசப்படும் துணிகள் தயாரிக்கப்படும் இந்த வகையான துகள்கள் பூசப்பட்ட துணிகள் மே முதல் வாரத்தில் பரிசோதனை செய்யப்படும் இந்த மாதிரி கவச உடைகள் தயாரிப்பில் கான்சூம் நிறுவனம் ஈடுபட்டிருக்கு இதை சீக்கிரமாகவும் அந்த நிறுவனம் வெளியிட இருக்காங்க அந்த அடிப்படையில் அஞ்சு அடுக்குகள் கொண்ட என் நைன்டி ஃபைவ் கவசங்கள் முன்னூறு ரூபாய்க்கு கிடைக்கும் உலக அளவுல பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்க கோவிட் நைன்டீன்க்கு மருந்து கண்டுபிடிக்க பல விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் மருந்து நிறுவனங்களும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சமயத்துல சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் கோவிட் நைன்டீன் தடுக்கிறதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க நாம இதுக்கு ரொம்பவே பெருமையும் படணும் அது மட்டும் இல்லாம இது கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டிய விஷயம்